ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம். காலபுருஷனுக்கு தனுசு தான் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கியஸ்தானம் நமக்கு வலுத்திருக்கணும் அப்படின்னா அந்த வலிமை வந்து எங்கே இருக்குங்க, அந்த பாவத்துடைய அதிபதி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அந்த அதிபதி வந்து சூரியனாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பயன்படுத்தினா அந்த பாக்கியம் நல்ல ஒரு மேன்மைக்கு கொடுக்கும், நல்ல வலிமை கொடுக்கும், அவங்க எல்லா விஷயத்துலையும் சக்சஸ் அடைவாங்க அப்படின்னா ருத்ராட்சர மாலை வந்து அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவசியம் அவங்க ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. இல்லைங்க அது மாடர்னு அது ஃபேஷன் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா பேக்கெட்டில் விபூதியும் ருத்ராட்சையும் போட்டு நம்ம பேக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு அருமையான விஷயமா இருக்கும். இது உங்களுடைய உயர்வுக்கு கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத இந்த பாக்கியஸ்தானத்தை பயன்படுத்தி பாருங்க. வாழ்க வளமுடன், சிவாய நமம். அனைவருக்கும் நமஸ்காரம். கோயம்புத்தூர்லேருந்து கிருஷ்ணவேணி. ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம். உங்க ஜாதகத்துல ஒன்பதாம் பாவம் வலிமையா இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இதுல புதன் கிரகம் அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு தொடர்போ அல்லது அதனுடைய அதிபதியே உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் புதன் பகவானாக வந்துச்சுன்னா அவங்க என்ன பயன்படுத்தானா அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு முக்கியமான விஷயமே பாக்கியம்தான். அந்த பாக்கியம் இருந்துச்சுன்னா அனைத்தையுமே நம்ம சக்சஸ் பண்ணிக்கலாம். இதற்கு புதன் பகவான் உங்களுடைய பாவத்துடைய அதிபதியாக இருந்தா இதை பயன்படுத்தி பாருங்க. துளசி மாலை, துளசி மாலை வந்து நல்ல பிரசித்த பெற்ற பெருமாள் கோயில வாங்கி அதை அணிஞ்சுக்குங்க. புதன்கிழமை தோறும் அதை பன்னீரில் போட்டு, அது ஒரு ஐதீகம் இருக்குது, அது டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. மேற்கொண்டு துளசி நீர் தீர்த்தம் வாங்க, அதை நீங்கள் பருகிக்கிட்டு வாங்க. தினமும் சாமி படத்திட்ட வச்சு அந்த வழிபாடாக எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு பாக்கியஸ்தானம் மிக சிறப்பாக உன்னதமாக செயல்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.